விருகம்பாக்கத்தில் பட்டப்பகலில் வீடு புகுந்து வழக்கறிஞர் வீட்டில் கொள்ளையடித்த விவகாரத்தில் சினிமா மேக்கப் ஆர்டிஸ்ட் கைது செய்யப்பட்டார். போலீசில் சிக்காமல் இருக்க மொட்டையடித்து மாறு வேடத்தில் சுற்றித் திரிந்தவர் கைது செய்யப்பட்டார். விருகம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் முருகன். திமுக நிர்வாகியான இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி சரோஜா. இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளியிலிருந்த தனது மகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவிலிருந்து பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டின் அறையில் மறைந்திருந்த மர்மநபர் ஒருவர் திடீரென ஓடி வந்து சரோஜாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதையடுத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டிலிருந்த 3 பவுன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை மர்மநபர் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து விருகம்பாக்கம் போலீசில் புகார் அளித்ததன் பேரில் விருகம்பாக்கம் போலீசார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதில் டிப்டாப்பாக வரும் வாலிபர் ஒருவர் போன் பேசியபடியே சர்வ சாதாரணமாக நடந்து வந்து கண்காணிப்பு கேமரா இருக்கும் இடத்தில் முகத்தை மறைத்தபடியே அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைவதும் கொள்ளை அடிக்கும்போது கையும் களவுமாக சிக்கிக் கொண்டதால் கத்தியை வைத்து மிரட்டிவிட்டு கத்தியோடு ஓடக்கூடிய காட்சிகளும் பதிவாகியிருந்தன. பின்னாலேயே அந்த பெண் துரத்தி வரும் காட்சிகளும் பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த விருகம்பாக்கம் போலீசார் கொள்ளையில் ஈடுபட்டவரை கைது செய்தனர். விசாரணையில் கைதானவர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பது தெரிய வந்தது. 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள இவர் சினிமா மோகத்தில் சென்னைக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக பணிபுரிந்து வருகிறார். வடபழனி பகுதியில் நண்பர் அறையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இருந்துள்ளார். தனக்கு கடந்த 1 மாத காலமாக வேலை சரியாக கிடைக்காததால் மது குடிக்க மற்றும் பணத்தை வைக்காக கொள்ளையில் இறங்கியதாக தெரிவித்துள்ளார். சினிமாவில் வரும் கொள்ளை காட்சிகளை பார்த்து கொள்ளையடிக்கலாம் என்று ஐடியா வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சிகளில் தான் கொள்ளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானதை அறிந்து கொண்டு போலீசிடம் சிக்காமல் இருக்க தனது மேக்கப் திறமை மூலம் மொட்டையடித்துக் கொண்டு மாறு வேடத்தில் திரிந்ததாக கூறியுள்ளார்.